ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க மாரி. ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐ எம் லெஸ் மெடிடேஷன். இது வந்து பாகம் வந்து 10வது பாகம்ங்க ஐயா. ஐயா, இந்த 10வது பாகத்தில் வந்து என்ன விதமான வழிமுறைகள்ங்க ஐயா நீங்கள் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து பேட்டரி தீந்து திருப்பி பேட்டரி ஃபுல்லாக ஆயிட்ட பிறகு சுவிச் ஆன் பண்ணிங்கன்னா எப்படி வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுடைய கால் முதற்கொண்டு எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதோ அந்த பேட்டரி சார்ஜ் மூலமாக. அதை போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நான் பாவம் வந்து மெமரி ஞாபகங்கள் ஞாபகங்கள் வந்து மெலேனியா பெல்லேனியாலேருந்து இருக்குது. அதுவே தன்னை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்குது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் இப்படி உணர்ச்சி வசப்படணும், அதுக்கப்புறம் இவர் வந்து இப்படி அவமானப்படணும், அதுக்கப்புறம் இப்படி வந்து இந்த இந்த அனுபவத்தினால அடி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதுவே வச்சுருக்கு மெமரி கார்டில். புரியுமா? ரொம்ப கொடுமைங்க. உள்ள பார்க்க பார்க்க இதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஆனால் அதை நம்ம பார்க்க போகிறது இல்லை. மொத்தமுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லாமுமே பாஸ்ட், கடந்த காலம் ஞாபகங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை சாரம். அது வந்து அனுபவமாக இருக்கட்டும், அது வந்து எண்ண ஓட்டங்களாக இருக்கட்டும், உணர்ச்சி ஓட்டங்களாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், எல்லாம் சகலமும் வந்து மெமரி தான். இங்கே புதுசே ஒன்றுமே கிடையாது, எல்லாம் இறந்தவைகள். நம்ம இருக்கிறது வந்து ஒரு மியூசியத்தில் இருக்கும், புரியுதுங்களா? நிறைய மம்மியெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் இது பண்ணி மம்மிஃபை பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இருக்குது. அதனால் இப்போ பண்ண போகிற இந்த 5 நிமிஷம் தியானத்தில் வந்து மனத்தை வந்து நம்ம வந்து ஓய வைக்கணும். அதனுடைய டோட்டல் உண்மை வந்து பல டைமென்ஷனில் வந்து விசாரத்தினால அறியப்படணும். நம்ம இப்போ கொடுக்குற அத்தனை நானற்ற தியானங்களும் வந்து விசார நுட்பங்களும் கலந்தது. சும்மா டம்மியாக உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தையோ ஒளியோ பார்த்துக்கிட்டதே கிடையவே கிடையாது, ஜென்மத்தில் கிடையாது நம்மளது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து விஞ்ஞான யுகத்தில் இருக்கோம். பைத்தியகார்த்தனம் பண்ணக்கூடாது, நம்ம உடம்பை வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதனால தான் அனைத்துமே மெமரி, அனைத்துமே ஞாபகங்கள் தான் வந்து இங்கே எழுந்து வந்து விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து ஒட்டு மொத்தமாக எது வந்தாலும் வந்து ஞாபகம், ஞாபகப்படுத்தி கொள்பவன் ஒத்தனும் இல்லை, தானாக வருதுங்க ஞாபகங்கள் அத்தனையும் தானாக வருது. அது உங்களையா மாற்றுது அது. அதனால உங்களையா மாற்றுறதுக்கு நீங்களே ஒருவர் இல்லைன்றத உணர்த்துக்கு அதே ஞாபகங்கள் மூலமாக தான் நீங்கள் உணர முடியும். இதுதான் நீங்கள் பண்ண போகிற 5 நிமிட நானற்ற தியானம். இது வந்து 10வது தியானம். ரொம்ப அற்புதம் ஐயா.